ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஊர் ஆத்தங்கரை சாலை வழியாக நடந்து போயிட்டு இருந்தேன். சாலையோட இரண்டு பக்கங்களிலும் எப்போதும் நிறைய பனை மரங்கள் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இருந்தது போல் இப்போ இல்லை, நிறைய மரங்களே வெட்டிட்டாங்க. இருக்கிற ஒன்று ரெண்டு மரத்துலேயும் கார்த்திகை மாத காற்றுப்பட்டு ஒரு விதமான சத்தம் கேட்டுச்சு. என்னோடய பள்ளிப்பருவ காலத்தில் கார்த்திகை மாதத்தில் இந்த பனம் கொங்குன்னு சொல்லுவோம், அதாவது பனையோட ஆண் பூவை பொறுக்கி அதை சுட்டு கறி எடுத்து கார்த்திகை பொட்டெல்லாம் செஞ்சு கார்த்திகை தீபம் வந்து நாங்கள் சுற்றுவோம். அதற்காக நாங்கள் ஆண் பனை மரங்களை தேடிக்கிட்டு இருப்போம். என்ன ஒரு வேடிக்கைனா, முழாண்டு லீவில் நுங்கு காய்த்திருக்கும் காலகட்டம் அது. அப்போது ஆண் பனை மரங்களை பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஆனால் அதே தலைகீழாக கார்த்திகை மாதங்களில் ஆண் பனை மரங்களை நாங்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஊர் மக்களின் வாழ்க்கை முறையில் இணைப்பிரியாத ஒரு மரமாக பனை மரம் இருந்துக்கிட்டு வருது. பனை மட்டைகளை விறகுக்காகவும் வேலிக்காகவும் பயன்படுத்துவாங்க. இந்த காலத்தில் கூரைக்காக பயன்படுத்தினாங்க, இப்போ கூரை பயன்பாடு வெகுவாக குறைஞ்சி போச்சு. அதோட பனை மரங்களோட எண்ணிக்கையும் வெகுவாக குறைஞ்சி போச்சு. சரிங்க, நேரமாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தேங்க்யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.